ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு க்யூ அண்ட் ஏ வீடியோ. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஷிட்ஸுவோட ஃபுட் ரிலேட்டடான நிறைய கேள்வியை தான் ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்களோட பேர் வினீதா குஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு மலையாளி. ஸோ நான் நினச்சேன், நான் வந்து இதுக்காக ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன், என்னெல்லாம் ஃபுட்டு ஷிட்ஸுக்கு கொடுக்கலாம், என்னெல்லாம் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதில் நான் சொல்ல மறந்த கொஞ்சம் விஷயத்தை பற்றி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணால் நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகுமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கேள்வி என்னென்னா, டெய்லி பாயில்டு எக்கு கொடுக்கலாமா? டெய்லி பாயில்டு எக்கு கொடுக்கலாம், ஆனால் அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம். எப்படின்னா, எக்கில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, அவங்களோட க்ரோத்துக்கு அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த க்ரோயிங் ஃபேஸில் வந்து நீங்கள் டெய்லி கொடுக்கலாம். நாங்கள் என்ன பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா, மண்டே எக்கு கொடுத்தோம் அப்படின்னா டியூஸ்டே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்போம், அடுத்தது வெனஸ்டே ஒரு எக்கு கொடுப்போம், அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தோம். அடல்ட் ஸ்டேஜ் ஆன உடனே இதை ஸ்டாப் பண்ணிட்டோம். வீக்லி ஒன்ஸ் தான் நாங்கள் வந்து எக்கு கொடுப்போம் இப்போது, இல்லைன்னா மேக்ஸிமம் போனால் வீக்லி ட்வைஸ் கொடுப்போம். ஏன்னா அந்த க்ரோத் ஃபேஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எக்கெல்லாம் நிறைய கொடுத்துட்ருந்தோம்னா ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா, ரைஸ் கொடுக்கலாமா? கொடுத்தா அது கூட என்னெல்லாம் கொடுக்கலாம்? கர்ட் கொடுக்கலாமா? ரைஸ் கொடுக்கலாம். ரைஸ் கூட வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் டர்மரிக் அதில் ஆட் பண்ணி விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. இது இல்லைனா சிக்கன் பாயில் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். நீங்கள் எக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து எக் ரைஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து கர்ட் ஆட் பண்ணலாமா? ஆனால் கர்ட் ஆட் பண்ணலாம். கர்ட் வந்து இப்போ ரைஸ் அண்ட் கர்ட் அந்த மாதிரி ஒரு நாள் கொடுங்க, ரைஸ் அண்ட் எக் அந்த மாதிரி ஒரு நாள் இப்படி நீங்கள் கொடுக்கலாம். கர்ட் வந்து நல்லது தான், அதில் நிறைய கால்சியம் ஃபாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது, அவங்களோட பாடிக்கு அது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் கர்ட் வந்து கொடுக்கலாம். அடுத்த கேள்வி என்னென்னா, எதெல்லாம் ஃப்ரூட் கொடுக்கலாம், எதெல்லாம் வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம்? நான் எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கும். ஸோ எதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃப்ரூட்ஸ்னால் நீங்கள் கிரேப்ஸ் ரைஸின் கொடுக்கக்கூடாது. அது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கிட்னி டேமேஜ் வந்துடும். இது இல்லாமல் செரி, பீச் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸும் கொடுக்கக்கூடாது. என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். எது கொடுக்கக்கூடாது அப்படின்னா, வேக வைக்காத பொட்டேட்டோ கொடுக்கறது வந்து நல்லதில்லை, அதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், அவங்களோட பாடிக்கு அது நல்லதில்லை. அதுக்கப்புறம் வந்து கோகனட் நிறைய ஷிட்ஸுக்கு வந்து ஒத்துக்காது. இப்போ என்னோடய முத்துமணிக்கு வந்து கோகனட் கொடுத்தாலே டைஜஸ்ட் ஆகாது, எப்படியும் அதை வொமிட் பண்ணிடுவான். உங்கள் ஷிட்ஸுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா கொடுக்காதீங்க. மெயினாக கொடுக்கக்கூடாதது எதுன்னா ஆனியன், கார்லிக், மஷ்ரூம், இது மூணும் கொடுக்கவே கூடாது. அவங்களோட பிளட்டில் இருக்கிற ஆர்பிசியை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த மூணு வெஜிடபிள்ஸுக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, பெடிகிரியோட கிரேவி கொடுக்கலாமா? இதை நான் எங்கே பார்த்து பார்த்து சொல்கிறேன்னா, கையில் ஒரு புக்கு வச்சுருக்கேன், அதில் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன், அதனால் அதை பார்க்குறேன். பெடிகிரி கிரேவி கொடுக்க நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ட்ரை ஃபுட்லேயும் கிரேவிலேயும் எல்லாமே வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ ட்ரை ஃபுட்டில் அது ரொம்ப கம்மியாக இருக்கும், பிகாஸ் அது வந்து ட்ரை ஃபார்மில் சாலிட் ஃபார்மில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு கிரேவி ஃபார்மில் கொடுக்கும்போது எப்படின்னா, நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, அது இல்லாமல் கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட டாகோட பாடிக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொடுத்ததில்லை, ஸோ நீங்களும் அதை பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம்னா, சிக்கன் பாயில் பண்ணது எவ்வளோ கொடுக்கலாம்? கொடுக்கறதுனால ஸ்டொமக்குக்கு ஏதாச்சும் இஷ்யூ வருமா? ஸ்டொமக்குக்கு இஷ்யூ எல்லாம் வராது. சிக்கன் அலர்ஜி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குவான்டிட்டி கொடுத்து பாருங்கள், டைஜஷன் எல்லாம் ப்ராப்பராக நடக்குது அப்படின்னா அலர்ஜியெல்லாம் ஒன்றும் இல்லை, இச்சிங் எல்லாம் காஸ் ஆகலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு வயசு வரைக்கும் ஒரு 25 to 50 கிராம் கொடுக்கலாம். ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் ஒரு 50 to 100 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, ஐஸ்கிரீம் கொடுக்கலாமா? ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன், இப்போ அவனோட பர்த்டே இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாரோடையாச்சும் பர்த்டே அப்படின்னா ஒரு ஒன்றோ ரெண்டோ ஸ்பூன் நீங்கள் வேணும்னா கொடுக்கலாம். அப்போது நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம், உங்களோட ஷிட்ஸுக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, நிறைய க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, டாக்ஸ்க்கு சால்ட் கொடுக்கலாமா, பாயில் சிக்கன் பாயில் பண்ணும்போதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சால்ட்டில் வந்து சோடியம் இருக்குது, டாக்ஸோட பாடிக்கு சோடியம் தேவை தான். அதுக்குன்னு நம்ம இப்போ கறியிலெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து சால்ட் அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியான அமௌண்ட் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இப்போ நீங்கள் மண்டே யூஸ் பண்ணுறீங்கன்னா வெனஸ்டே அடுத்தது யூஸ் பண்ணிக்கோங்க, டியூஸ்டே வந்து யூஸ் பண்ணாதீங்க.
அடுத்தது நீங்கள் தேர்ஸ்டே யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரைடே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மட்டும் விட்டுருங்க அவங்களோட ஃபுட்டில். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, 3 மந்த்ஸ் ஏஜில் வந்து ட்ரீட் கொடுக்கலாமா? ட்ரீட் கொடுக்கலாமே, 8 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரீட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் ட்ரீட்டை வந்து ட்ரீட்டாக தான் கொடுக்கணும். இப்போ நாம் வந்து ஒரு மெயின் கோர்ஸுக்கு பிஸ்கட் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஏதாச்சும் ட்ராவல் போகும்போது மட்டும் நம்ம வேறு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா நம்ம ப்ரெட்டு பிஸ்கட் எல்லாம் ஒரு மெயின் கோர்ஸாக சாப்பிடுவோம். நம்ம பாடிக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் டாக்ஸுக்கு அப்படி இல்லை. நீங்கள் ட்ரீட் அவங்களுக்கு பிடிக்குதே அப்படின்னு அதை ஒரு மெயின் கோர்ஸாக கொடுக்கக்கூடாது. ட்ரீட் எப்போனா ட்ரைனிங் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். வீக்லி ஒன்ஸ், எப்போவாச்சும் 5, 10 அந்த மாதிரி கொஞ்சமாக கொடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரீட்ஸ் கொடுக்கக்கூடாது. மெயின் கோர்ஸாக நீங்கள் வந்து ட்ரை ஃபுட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஹோம்மேட் ஃபுட்டு கொடுக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, நட்ஸ் கொடுக்கலாமா? நட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஆல்மண்ட், வால்நட் மாதிரியான நட்ஸ் வந்து அவங்களுக்கு டாக்ஸிக்காக இருக்குது, அதனால் அது கொடுக்காதீங்க. கேஷ்யூ நட்டெல்லாம் கொடுக்கலாம், கிரவுண்ட் நட் கொடுக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இது தொண்டையில் போய் சிக்கிக்கிச்சுன்னா எடுக்க முடியாது. ஸோ அது அவங்களோட லைஃபுக்கே பிரச்சனை ஆயிரும். ஸோ அதை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்து பார்த்து கொடுங்க. அடுத்தது என்னென்னா, ராயல் கெனைன் ஃபுட்டை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு கொடுக்குறாங்க. அவங்களோட ஷிட்சுக்கு வந்து 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு, பல்லெல்லாம் வந்துடுச்சு, இனி இப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கண்டினியூ பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கெல்லாம் பல் வந்துடுச்சு இல்லை, நம்மளுக்கு சிக்கனை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம் இல்லை. இந்த பல்லோட யூஸ் என்ன? நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி சாப்பிடணும். ஸோ சாலிட் ஃபுட்டாகவே கொடுத்துருங்க, அதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும். எத்தனை வாட்டி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒரு 4 வாட்டி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 11 மாதம் வரைக்கும் ஒரு 2-3 வாட்டி கொடுக்கலாம். அதுவும் ஒரு மாட்ரேட் அமௌண்ட், ஒரு குவான்டிட்டியாக கொடுங்க. அதுக்கப்புறம் 1 வயசுக்கு அப்புறம் எப்படின்னா 2 வாட்டி கொடுத்தா போதும். சில டாக்ஸ் எப்படின்னா 1 வாட்டி தான் சாப்பிடுவாங்க, ஆனால் அப்போ நல்லாவே சாப்பிடுவாங்க. அதுக்குன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம், முன்னாடி வந்து 4 வாட்டி சாப்பிட்டுட்டு இருந்தானே, இப்போ 1 வாட்டி தான் சாப்பிட்றான் அப்படின்னு அந்த பிரச்சனையே வேணாம். ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் ஃபுட் சாப்பிட்றான், டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, பப்பி சிர்லாக் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வாயில் வச்சு கொடுத்தா தான் சாப்பிட்றான், இது ஏன்? இப்போ வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு உங்களோட டாகுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ வந்து நம்மளோட டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி தான் உங்களோட டாகுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு இல்லைனா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மினிமல் குவான்டிட்டியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அப்போது ஃபுட் வேஸ்டேஜ் வராது. அவனுக்கு பிடிக்கலன்னா ஓகே, அவ்வளோ ரொம்ப எல்லாம் வேஸ்ட் ஆகாது. வாங்கும்போதும் சாம்பிள் பேக்கெட்டை வாங்குங்க, அதுவும் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜாக இருக்காது. இப்போது சாப்பிட்லனாலும் நிறையெல்லாம் வேஸ்ட் ஆகாது. பெரிய பேக்கெட்டாக ஃபஸ்ட்டே வாங்கினீங்க அப்படின்னா அவனுக்கு பிடிக்கல, அவன் சாப்பிடல அப்படிங்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும், ஐயோ இவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் நினைக்கிறேன் உங்களோட டாகுக்கு வந்து அந்த ஃபுட்டு பிடிக்கல, அதனால தான் சாப்பிடல. அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, ஃபிஷ் வந்து கொடுக்கலாமா, எப்படி கொடுக்கலாம்? அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க, எந்த ஃபிஷ் எல்லாம் கொடுக்கக்கூடாது? ஃபிஷ் கொடுக்கலாம், ஆனால் ஒரு மாட்ரேட் அமௌண்ட்டில் கொடுக்கணும். ஏன்னா நிறைய கொடுத்தா ஒபிசிட்டி வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். என்னெல்லாம் ஃபிஷ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, தமிழில் எனக்கு கரெக்டாக அதோடய நேம் இது தானா அப்படின்னு தெரியல, சொல்கிறேன். வாள் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வாட் ஃபிஷ், அது கொடுக்கக்கூடாது. அயலை கொடுக்கக்கூடாது, அயலைக்கு தமிழில் என்னன்னு தெரியல. சூர மீன் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வேர்ட்ஸ் கரெக்டாக அப்படின்னு எனக்கு தெரியல, நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, பாயில் பண்ணிட்டு கொடுக்கலாம். 15 மினிட்ஸ் நல்லாவே பாயில் பண்ணிக்கோங்க, ஒரு பிஞ்ச் டர்மரிக்கும் அதில் போடலாம். பாயில் பண்ணது ஒரு கொஞ்ச நாள் கொடுத்து உங்கள் டாகுக்கு போர் அடிச்சு போச்சுன்னா க்ரில் பண்ணி கொடுக்கலாம், அது இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ ஃபிஷ் வந்து ஒரு மாட்ரேட் அமௌண்ட்டில் கொடுங்க. அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, ப்ரெட்டு கொடுக்கலாமா? ப்ரெட்டு கொடுக்கலாம், ஆனால் அதில் வந்து ஒரு எந்த நியூட்ரியன்ஸும் இல்லை. ஸோ அதனால் ப்ரெட்டு கொடுக்கறதுனால எந்த யூஸும் இல்லை. ஆனால் எப்போவாச்சும் நீங்கள் ஒரு ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட்டாக, அவங்களோட ஃபுட்டுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு பிஸ்கட்டோ இல்லைன்னா ப்ரெட்டோ நீங்கள் கொடுக்கலாம். அப்போது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் வீட் ப்ரெட் கொடுக்குறீங்கன்னா வீட் அலர்ஜி இருக்கிற டாகுக்கு அந்த அலர்ஜி ட்ரிகர் ஆயிரும். அடுத்தது ஓட்ஸ் கொடுக்கலாமா? எஸ் கொடுக்கலாம். ஓட்ஸ் இங்கே முத்துமணி ஓட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அவனோட அவனுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்போம், அது ஒரு ஸ்மூதி மாதிரி சாப்பிடுவோம். நாங்களே சிரிப்போம் அவனை பார்த்து, டாகுக்கே ஒரு அசிங்கோட நீ எல்லாம் வந்து ஓட்ஸ் சாப்பிட்ற டாகாக இருக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களோட பாடிக்கு அது ரொம்பவே நல்லது ஓட்ஸை.
ஸோ உங்களோட டாக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, ஆயிலி ஃபுட்டு கொடுக்கலாமா, காக்கனட் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஏன் கேட்டிருக்காங்கன்னா, மல்லூஸ் எல்லாமே வந்து காக்கனட் நிறைய ஆட் பண்ணி தான் எல்லா சமையலெல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயிலி ஃபுட்டு கொடுக்கலாம், ஆனால் ஒரு 5 kg இருக்கிற ஷிட்ஸுக்கு 1 teaspoonக்கு மேலே ஆயில் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் எவ்வளோ ஆயில் இருக்கும் அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது காக்கனட் ஆட் பண்ண ஏதாச்சும் ஒரு திங் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதில் எவ்வளோ ஆயில் உள்ள போகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஆயில் கொடுத்தீங்கன்னா டைஜஷன் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, காரமாக ஃபுட்டு கொடுக்கலாமா, காரமாக இருக்கிற ஃபுட்டு கொடுக்கலாமா, பேக்கரி ஐட்டம்ஸ் கொடுக்கலாமா? ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கே நல்லதில்லை. இல்லை, நிறைய அன்ஹெல்தியான திங்ஸ் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது, சுகர் இருக்கும், அதுலேயும் வீட் இருக்கும். ஸோ வீட் அலர்ஜி இருக்குன்னு அதுவும் பிரச்சனை ஆயிரும். இது இல்லாமல் காரமான ஃபுட்டு வந்து அவங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதனால் காரமான ஃபுட்டும் கொடுக்காதீங்க, பேக்கரி ஐட்டம்ஸும் கொடுக்காதீங்க. அடுத்தது என்னென்னா, டொமேட்டோ கொடுக்கலாமா, அதுவும் ரா ஆன டொமேட்டோ கொடுக்கலாமா? டொமேட்டோ கொடுக்கலான்னு நல்லா ரைப்பான டொமேட்டோவா அப்படின்னு பார்த்துட்டு கொடுங்க. ஒரு மாடரேட் அமௌண்ட்டுக்கு கொடுத்தா போதும். மேங்கோ கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேங்கோ கொடுக்கல, அதுவும் பீல் ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். மேங்கோ நல்லது தான் அவங்களுக்கு. சோயா பீன்ஸ் கொடுக்கலாமா? சோயா வந்து டாக்ஸ்க்கு அலர்ஜி ட்ரிகர் பண்ணுற ஒரு விஷயந்தான் சோயா. ஸோ உங்களோட டாகுக்கு அலர்ஜி ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க, அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ எனக்கு வீடியோ இதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை.